கொங்கு தமிழ் பிரகடனத்தினுடைய 23rd ஆண்டு இன்றோடு நிறைவடைந்து விட்டது. வடக்கு கிழக்கில் தமிழர்கள் பேரெழுச்சி கொண்டு இன்று 23 ஆண்டுகள் நிறைவடைந்து இருக்கின்றன. தமிழ் மரபு வழி தாயகம் தமிழ் தேசியம் தன்னாட்சி என்ற கோட்பாடுகளை முன்னிறுத்து வடக்கு கிழக்கில் எமது மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என வட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேரெழுச்சியாக இந்த கொங்கு தமிழ் பிரகடனம் கருக்கொண்டு உருக்கொண்டது. இந்த கொங்கு தமிழ் பிரகடனத்தில் இன்று வரை எங்களுடைய மக்கள் தொடர் போராட்டங்களையும் அரசுக்கு எதிராக மேற்கொண்டுதான் வருகின்றார்கள். காரணம், இன்று வரை எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே நிம்மதியாகவும் தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்ற சுய நிர்ணய கோட்பாட்டோடும் இந்த மண்ணிலே வாழ்வது என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. இந்த நிலை மாற வேண்டும். வடக்கு கிழக்கு பிராந்தியங்களிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய உரிமைக்காண்டி போராடுகின்ற சமயம் அந்த கொங்கு தமிழ் ஆரம்பிக்கப்பட்ட அதே காலப்பகுதியில் இருந்த அச்சுறுத்தல்களும் அடக்குமுறைகளும் இன்று வரை நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நீடிப்புகள் இன்று அண்மை காலமாக கூட ஜனநாயகத்துக்கு புறம்பான கைதுகள் திட்டமிட்ட கைதுகள் இன்று வரை இந்த மண்ணிலே அரங்கேறிய வண்ணமே இருக்கின்றன. இந்த மண்ணுக்கண்ட ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த மண்ணுக்கண்ட ஒரு மகிமை இருக்கின்றது. இந்த மண்ணிலே சிந்தப்பட்ட இரத்தங்களும் உயிர்களும் ஏராளம். இவ்வளவு இரத்தங்களும் உயிர்களும் இந்த மண்ணிலே சிந்தப்பட்டிருக்கின்றது என்றால் எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே தங்களை ஒரு சுய நிர்ணய உரிமையோடு வாழ்வதற்குரிய நீதிக்காக தான் இவ்வளவு காலமும் இந்த மண்ணிலே இவ்வளவு உயிர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்காலத்திலும் இந்த பேரெழுச்சி என்பது இன்று வரை சமூக மட்டத்திலும் சரி ஏனைய இடங்களிலும் சரி அது சற்று ஒரு மந்த போக்கிலே காணப்படுகின்றது. உண்மை பேரெழுச்சி கொண்ட சமூகம் எந்த சந்தர்ப்பத்திலையும் வீழ்ந்ததாக வரலாறு இல்லை என்ற தீர்க்கதரிசன வார்த்தைக்கு இணங்க ஒரு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டுமானால் நாங்கள் பேரெழுச்சியாக அணித்திரள்வது தற்காலத்தினுடைய கட்டாயம். ஆனால் இன்று வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் 30% போராட 70% வேடிக்கை பார்க்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. இவ்வாறான நிலை தொடருமானால் இந்த எங்களுடைய உரிமைகளை நாங்கள் தொடர்ந்து காலங்காலம் போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். எங்களுடைய உரிமைகள் எங்களுடைய எங்களுக்குரிய அரசியல் தீர்வுகள் என்பன நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பேரெழுச்சியாக அணி திரண்டால் மட்டுமே அது முடியும் என்பது தற்காலத்தினுடைய தேவை. அதன் அடிப்படையிலே இந்த தமிழ் தேசியம் மரபு வழி தாயகம் சுய நிர்ணயம் என எங்களுடைய கனவு ஒரு காலத்தில் என்றோ ஒரு நாள் நிறைவேறும் என்ற ஒரு விடுதலை ஏக்கத்தோடு இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுவோமாக. அதன் அடிப்படையில் விரிவுரையாளர் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சமூகம் யாழ் பல்கலைக்கழக தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் அனைவருக்கும் எங்களுடைய காலை நேர வணக்கங்கள். உண்மையிலே உங்களை நான் சந்திக்கும் போது உங்களுக்கு முன்னில் உரையாற்றும் போது எங்களுக்கு நல்ல சந்தோஷம். எங்களுடைய வரலாறை நாங்கள் எந்த விதத்திலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் வரலாறு மறக்கப்பட முடியாது. அந்த வகையிலே இது சம்பந்தமான வரலாற்றை உங்கள் மூலம் அடுத்த சந்ததியை கடத்தணும் என்ற ஒரு ஆவா எங்களுக்கு உண்டு. அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுடைய மாணவ தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2021 ஆம் ஆண்டு 17ஆம் தேதி தை மாதம் பொங்கு தமிழ் பிரடனம் இது வந்து உண்மையில் வந்து முதலாவது இது 2வது பொங்கு தமிழ் நிகழ்வு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். 1798ஆம் ஆண்டு தான் முதலாவது பொங்கு தமிழ் நிகழ்வு இந்த மைதானத்தில். இது அப்போது மைதானம் இந்த உங்களுடைய ஆலயத்துக்கு முன்னுக்கு இருக்கின்ற இந்த பூங்கா வந்து அப்போது மைதானம் விளையாட்டு மைதானம். 1798ஆம் ஆண்டு இந்த மைதானத்திலே தான் முதலாவது பொங்கு தமிழ் அந்த முதலாவது பொங்கு தமிழ்லே கலந்து கொண்ட எங்களுடைய அப்போதைய தொழிற்சங்க செயலாளர் மிஸ்டர் தங்கராசன் சிவரூபனாக இங்கே வந்து வருகின்றிருக்கணும். அதனுடைய ஏன் இந்த பொங்கு தமிழ் நிகழ்வு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்ட வரலாறு உங்களுக்கு சொல்லணும். நானுக்குன்னே 98ஆம் ஆண்டு நீங்கள் இதில் ஒரு சிலர் தான் பிறந்திருப்பீங்க நினைக்கின்றேன். 98ஆம் ஆண்டு சந்திரிகானுடைய ஜனாதிபதியுடைய ஆட்சியிலே புலிக்கு எதிரான ஒரு கோரமான யுத்தம் தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் மிகப்பெரிய யுத்தம் வன்னியிலே எப்படி 2006ஆம் ஆண்டு மிகப்பெரிய யுத்தம் அழித்தொழிப்பு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது வன்னியிலே அதே வன்னியிலே 98ஆம் ஆண்டு வவுனியாவிலிருந்து மிகப்பெரிய படையெடுப்பை கேர்னல் ரத்வதை அப்போது சந்திரிகானுடைய மாமனாராகி கேர்னல் ரத்வதை
பாதுகாப்பு அமைச்சினுடைய பிரதி அமைச்சராக இருந்த காலத்திலே மிகப்பெரிய படையெடுப்பு நிகழ்வு அங்கு நடைபெற்று மிகப்பெரிய மனித பேரவலம் அங்கு இடம்பெற்றது. அப்போது விடுதலை புலிகள் மிக ஆக்ரோஷமான முறையில் சண்டை இடம்பெற்று அந்த இராணுவம் ஒட்டி சுட்டான் வரையும் முன்னேறி எங்களுடைய மக்கள் செய்வதறியா அதிகரித்து மிகப்பெரிய பட்டினிச்சாவை சகல போக்குவரத்துகளும் துண்டிக்கப்பட்டு அப்போது இந்த யுத்தத்தை நாங்கள் நிறுத்த வேண்டும், ஏனென்றால் இங்கு நிறைய மக்கள் அங்கே செத்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய வன்னிமானவர்கள் இங்கே கல்வி அந்த நேரம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இப்போ தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரனும் கூட அப்போது அவர் இரண்டாம் இடமானவன். இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும், விடுதலை புலிகளுடன் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்க பேசுவதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அப்போது ஒரு சில விருதுகளாக நான் தான் இந்த நான் மாணவனுடைய தம்பி ஒரு புவியத்துறை விருதாக தற்போது இருக்கின்றவர் ரவீந்திரன் இரண்டாம் இடமானவர்கள் இவர்கள் இணைத்து நாங்கள் ஒரு சிறு கும்பல்தான் இந்த பல்கலைக்கழக சமூகம் என்ற பெயரில் வந்து முதலாவது பொங்குதமன் நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்தோம். கிட்டத்தட்ட அந்த முதலாவது அப்போது உங்களுக்கு தெரியும் இங்கே இராணுவத்தினுடைய மிகப்பெரிய இறுக்கமான பிடி இருந்தது. வன்னியில் மிக கோர யுத்தம் நடந்தது. செம்மணியில் மிகப்பெரிய படுகொலை நடைபெற்று அங்கே 600 மக்கள் 600 ஆதரவாளர்கள் பொதுமக்கள் புதைக்கப்பட்ட அந்த அரசாங்கமோ அல்லது சர்வதேச சமூகமோ எந்த ஒரு 6 எங்களுடைய மகாபாரத யுத்தத்திலே கடைசியாக 6 நிலமாவது கேட்டார்கள். அந்த நிலையிலாம் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். அதை கூட தருவதற்கு இந்த எங்களுடைய சகோதர சமூகமான சிங்கள சமூகம் இந்த வகையில் மொத்தத்தில் இப்போதைக்கு தயாரில்லை. ஆகவே அனைத்து மாணவர்களும் உண்மையிலே நாங்கள் அன்று பொங்குதமன் நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் சொன்ன விஷயம் உலகத்திலே பல போராட்டங்கள் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. முக்கியமாக பர்மா விடுதலை வந்து மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இந்தியாவிலே அசாம் விடுதலை வந்து அசாம் மாணவர் பலருக்கு முன்னெடுக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் உங்களுக்கு தெரியும் தலிபான்ஸ் மாணவர் அமைப்பு. அவை நாங்கள் மாணவர்கள் சொன்னோம் நீங்கள் உங்களுடைய பலத்தை நான் நிறுவனம் சொல்றது பல்கலைக்கழக மாணவர்கள் வெறுமனே இங்கே கல்வி கற்பதும் விளையாடுவதும் இந்த மரங்களை இருந்து உங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டு நீங்கள் போகாதீர்கள். ஏனென்றால் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வருகின்ற மாணவர்களுக்கு நீங்கள் ஏனைய பல்கலைக்கழக மாணவர்கள் அப்படி எங்களுக்கு தேவையில்லை. யாழ் பல்கலைக்கழகம் வருகின்ற மாணவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு நிறைய கடமைகள் நிறைய இருக்கின்றது. உண்மையில எனக்கு உண்மையில கவலை சரியான கவலை கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட நாட்களை தாண்டி நடைபெறுகின்ற உண்ணாவிரத போராட்டத்தில் இதுவரையும் பல்கலைக்கழக சமூகம் அவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு செயற்பாடையும் செய்யவில்லை என்பது மக்கள் தலைமுடியும் விஷயம். நான் சொல்ல வர விஷயம் காணா போனோர் சம்பந்தமாக பல்கலைக்கழக மாணவர்களோ பல்கலைக்கழக ஆசிரியர்களோ யாரும் மிகப்பெரிய அளவான போராட்டங்களை செய்யவில்லை. பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு போராட்டத்தில் இறங்குவார்னு சொன்னால் நிறைய இருக்கு, நிறைய ஆதரவு கிடைக்கும். நிச்சயமாக மக்கள் அனைவரும் ஏன்னா இந்த மக்களை அணிதிரட்டக்கூடிய வல்லமை மாணவர் சமூகத்தில் தான் இருக்கு. தயவு செய்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பலங்களை உங்களுக்கு இருக்கின்ற பலங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். தயவு செய்து நாங்கள் வந்தோம் பல்கலைக்கழகம் என்ஜாய் பண்ணோம் இங்கே கூத்தடித்தோம் கும்மாளம் அடித்தோம் மிஸ் அடித்தோம் இந்த வீக் அந்த வீக் செய்தோம் என்று இல்லாமல் ஒரு வரலாறை படைத்திட்டு போகிற சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய தலைமைத்துவ பண்புகளை வளர்க்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இதை பாவிக்கணும். உண்மையிலே நான் அந்த என்னுடைய மாணவ பிறந்த இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் மாணவ பிறந்த காலத்தில் ஒரு வேலை செய்திருக்கின்றார்கள். நான் சரியான முறை தான் பயன்படுவதாகவே அன்பான மாணவ செல்வங்களே இன்றைக்கு எங்களுடைய மக்களின் உரிமைகளை எங்களின் மக்களுடைய ஆதங்கங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வல்லமை பல்கலைக்கழக மாணவர் சமூகத்துக்கும் மாணவர் சக்திக்கும் உங்களுடைய சக்தியை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுடைய சக்தி மிகப்பெரிய சக்தி. கிட்டத்தட்ட இங்கே 14,000 மேற்பட்ட மாணவர்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். 14,620 மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே கல்வி பெறுகிறார்கள். இலங்கையிலே அதிகூடிய மாணவர்கள் தொகையை கொண்ட வவுனியா பல்கலைக்கழக நீங்களாக கிளிநொச்சி கம்பஸ் வளாகம் உள்ளடங்களாக அதிகூடிய மாணவர் தொகையை கொண்ட இந்த வளாகம் பல்கலைக்கழகம் மூன்றாவது பல்கலைக்கழகம் யாழ் பல்கலைக்கழகம். கிட்டத்தட்ட இங்கே வந்து 10,000 மேற்பட்ட மாணவர் தமிழ் மாணவர்கள் இங்கே கல்வி இருந்தார். ஆகவே உங்களுடைய பலத்தை நீங்கள் உங்களுடைய 4 வருட காலங்களிலே நீங்கள் ஆக்கப்பூர்வமான முறையிலே நீங்கள் உங்களுடைய காலத்தை நீங்கள் செலவழிக்கணும், ஆக்கப்பூர்வமான சிந்திக்கணும். அதுக்காக நான் எந்த வகையிலும் உங்களுக்கு நான் நீங்கள் எந்த ஒரு வகையில் ஒரு வன்முறையான அல்லது ஆயுதம் நிறுத்த போராட்டத்துக்கு நான் உங்களை போக சொல்லி நான் சொல்லவில்லை. ஒரு அகிம்சை ரீதியான ஒரு மிதவாத போராட சாத்வீகமான போராட்டங்களை செய்து உண்மையிலே எனக்கு சரியான கவலை இன்றைக்கு வந்து இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னேறின்ற இந்த காணா போனவர்கள் ரோட் ரோட் ஆளுநர் கொண்டிருக்கின்றார்கள். அதில் நிறைய பேர் இங்கே உங்களுடைய தாய் தந்தைகளை தொலைத்தவர்கள் இங்கே நிறைய பிள்ளைகள் இங்கே மாணவர்களுக்கு இங்கே கல்வி பயில்கிறார்கள். ஆகவே அந்த அப்படியான இதுகளுக்கு நீங்கள் நிச்சயமாக குழு கொடுக்க முன்வர வேண்டும். ஆகவே உண்மையிலே உங்களுடைய காலத்திலே இப்படியான இதுகளை செய்து எனக்கு சரியான சந்தோஷம். அண்மை காலமாக கடந்த விடம் இந்த விடமெல்லாம்
நிறைய இப்படியான நினைவுகளை கொண்டாடுற பழக்கம் நாங்கள் நான் எடுக்கணும்னு சொல்றேன். நாங்கள் எதிலையும் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் வரலாறு தோற்கடிக்கப்படக்கூடாது, வரலாறு நாங்கள் மறக்கப்படக்கூடாது. ஆனால் எங்களுடைய சமூகத்திலே வரலாறு என்பது எங்களுடைய பெற்றோர்களால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. அது தேவையற்ற விஷயம். நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு இதை நான் வடிவாக கேட்பேன். அது அன்னபூதியாக இருக்கலாம், கிளிபனுடைய தியாகம் இருக்கலாம், உள்ளிவாக்கால் படுகொலையாக இருக்கலாம், செம்மணி படுகொலையாக இருக்கலாம், கிருஷாந்தினுடைய படுகொலையாக இருக்கலாம். இதே இந்த வரலாறு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. அங்கே பாருங்கோ, இன்றைக்கு சர்வதேசத்திலே வரலாறு தான் அவர் சுமந்து கொண்டு சொல்றார். கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் தங்களுடைய வரலாறை நீங்களே சுமந்த இஸ்ரேலிய யூதர்கள், 2000 வருடங்கள் கிறிஸ்து பிறப்புக்கு பின்னர் அந்த தேசத்திலிருந்து விரட்டப்பட்ட யூதர்கள் 2000 வருடத்துக்கு 1947 அனைவரும் உலக ரீதியாக இருக்கிற அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய நாட்டை மீள கைப்பற்றுகிறார். நினைத்து பாருங்கள், 2000 வருடங்களாக தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அப்போது இருந்த அந்த மற்ற சமூகத்தாலே, மத்திய கிழக்கில் இந்த சமூகத்தாலே தங்களுடைய நாடு பறிக்கப்பட்டது, படுகொலை செய்யப்பட்ட சமூகத்தை ஒவ்வொரு சந்ததிக்கும் கடத்தி 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 அவர்கள் ஒவ்வொரு முறை நாங்கள் கைவிடுக்கும் போது சும்மா ஒன்றும் சொல்ல மாட்டோம். அவர்கள் வி வில் மீட் நெக்ஸ்ட் டுமாரோ பழைய இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்களா, ஒவ்வொரு முறை நாங்கள் சந்திக்கும் போது அவர் கை கொடுத்த ஒவ்வொரு யூதர்களும் யூதர்களும் கை கொடுத்த கைலாக செய்யும் போது நாங்கள் அடுத்த முறை இஸ்ரேலில் சந்திப்போம்னு சொல்வார்கள். கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் அந்த வரலாறு தங்களுடைய மனதிலே சுமந்துதான் அந்த தேசத்தை கைப்பற்றினார். 1947 தான் இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அது அவங்களை பலஸ்தீனத்தில் பறிச்செடுத்தது, அது பறிச்செடுத்தது. கிட்டத்தட்ட எங்களோட வரலாறும் அவங்களும் ஒரே மாதிரி தான். நாங்களும் வந்து எங்களோட மன்னர் ஆட்சி காலத்தில் வந்து இலங்கை பூராம எங்களுடைய ஆட்சிகள் இருந்தது நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆகவே உண்மையிலே இந்த வரலாறுகள் அடுத்த சந்ததிக்கு, உங்களுடைய உங்களுக்கு பிறகுவார சந்ததிக்கு, அது பிறகுவார சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும். நிச்சயமாக நாங்கள் எதிலையும் தோற்கடிக்கப்படலாம். எங்களுடைய சாதனைகள், நாங்கள் செய்த வரலாறுகள் எதுவும் தோற்கடிக்கப்படக்கூடாது என்று இந்த கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி சென்றேன். நன்றி. தொடர்ந்து எங்களுடைய கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் தற்காலத்திலே மரவழி தாயம் என்ற துணிப்பொருளில் தேசு பொருளாக இருக்கின்ற நில ஆக்கிரமிப்பு மற்றும் நிலமிழந்து போனால் பழமிழந்து போகும் என்ற இரு தலைப்புகளின் கீழ் ஒரு கருத்தாடல் ஒன்று பரீட்சை மண்டபத்திலே இன்று 1 மணி அளவில் நடைபெற உள்ளது. அதிலே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.